வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. நிறைய சொல்லிட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் எங்களை பற்றி கருத்து கேட்க மாட்டீங்க. இன்னும் நடக்கும் இந்த நாட்டில், திரைத்துறையில் நடித்து திரைப்புகழ் வெளிச்சத்தை மட்டும் வைத்துக்கொண்டு தமிழர் நாட்டை தலைமையேற்று ஆண்டு விடலாம் என்பது அந்த எண்ணம் வந்து நொறுக்கப்படும். அது மட்டுமே சிறந்த தகுதி இல்லை என்பது நிரூபிக்கப்படும். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் என்ன கொள்கை முடிவு வச்சுருக்கோம்னா, இந்தியாவில் வந்து இந்திய நாட்டின் எதிர்காலம், இந்திய நாட்டின் இறையாண்மை, இந்திய நாட்டின் ஒருமைப்பாடு, இந்திய நாட்டின் வளர்ச்சி, இது இருக்கிற ஒரே வழி ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிச்சிடணும். அதை காங்கிரஸே ஆள்வது, பாரதிய ஜனதாவே ஆள்வது, இந்த கட்சிகளின் ஆட்சி முறையை ஒழிச்சிடணும். அந்தந்த தேசிய மக்களை அந்தந்த தேசிய இனத்தின் மக்கள் ஆளணும், இந்தியாவை கூடி பேசி ஆளணும். அப்போ தான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி தானாக மலரும். இங்கே கூட்டணி ஆட்சி நடக்குதே ஒழிய மத்தியில் கூட்டாட்சி நடக்கலை. அது ஐயா விபி சிங்கு, ஐகே குஜரால் போன்றவர்கள் ஆளும்போது நடந்தது. மாநில கட்சிகள் கூடி பேசி ஒரு மூன்றாவது அணியை, அதாவது தேர்ட் ஃப்ரெண்ட்னு ஒன்று ஆரம்பித்து அதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது இல்லை, இந்தியாவே ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு தான் அது. அப்போ இங்கே நம்ம முன்னோர்களே வந்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சிங்கிற முழக்கத்தை தான் முன் வச்சாங்க. மாநிலங்களில் தன்னாட்சி ஏற்ற நிலைக்கும் மத்தியில் கூட்டாட்சி ஏற்ற நிலைக்கும் காரணம் அந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறை தான். மொத்த அதிகாரத்தையும் ஒருத்தர் காலடி கீழே கைவிரல் கீழே தூக்கிறது, அதை ஒழிக்கணும். அது இல்லாமல் இது சரியாக வராது. எல்லா மாநில உரிமைகளையும் பறித்து வச்சுக்கிட்டு வரியே எடுத்துக்கிடுவேன், கல்வியை நீ வச்சுக்கிடுவேன், மருத்துவமனையும் வச்சுக்கிடுவேன், மின் உற்பத்தியும் வச்சுக்கிடுவேன், எல்லாத்தையும் நீ வச்சுக்கிடுவேன், எல்லாத்தையும் கீழே போட்டு மேலே இருக்காந்துக்கும். எனக்கு என்ன இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் ஐயந்தனும். ஐயா மின் உற்பத்தி நிலையம் கையெழுத்து, ஐயா ஒரு அணை கட்டணும் அதுக்கு இது போடு, ஐயா வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோம். கன்னியாகுமரியில் உலகத்துக்கே தெரியுது ஒரு பேரிடர்ன்ட்டு. இது ஒரு பேரிடர் மாவட்டமாக அறிவிச்சு உரிய நிவாரணத்தையும் ஒதுக்கல. ஒரு மாநிலத்தை புறந்தல்றியே, இந்தியாவிலே அதிக வருமான ஈட்டி கொடுக்கறது ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. இந்தியாவுக்கு அதிகமாக வரி கட்டுறதில்லை, அதிக பணம் கொடுக்கறதில்லை. எனக்கு எவ்வளோ கொடுக்குது? ஒரு ரூபா கொடுத்தா எனக்கு 40 காசு கொடுக்குது. எனக்கு 40 காசு உத்தரப்பிரதேசத்துக்கு 1 ரூபா கொடுத்தா 3 ரூபா கொடுக்குது. இது எவ்வளோ பெரிய பாரபட்சம் எப்படி இருக்கு பாருங்க. இதை நான் கேட்டால் என்னை தேசத்துறையும்பீங்க, ஆன்டி இண்டியன், அப்பத்தா இண்டியன்பீங்க. நீங்கள் பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும்போது ஜெகதீஷ சட்லரும் அம்மையார் சட்டரும் ஐயா அம்மையார் ஜெயிலர் தான் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஒரு சுட்டு தண்ணீர் கொடுக்க முடியாதுன்னு பிரதமருக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிட்டார் ஜெகதீஷ் சட்டர். தெரியுமா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் பத்திரிகையாளர் மறந்தா இருப்பீங்க. பிரதமருக்கு முன்பு அவமதிச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டார். எப்படி கொடுப்பான் தண்ணீர்? ஒரு காலம் வரும், அந்தந்த மண்ணின் வளங்கள் அந்தந்த மண்ணின் மக்களுக்குன்னா, என் மண்ணின் வளம் என் மக்களுக்குன்னு குறுக்க விழுந்து நான் மல் கட்டும் போது திணறுவான். என் நெய்வேலி பழப்புன்னு இருக்கிற மின்சாரம் எனக்கு தான், எவனுக்கு இல்லை. நான் இருட்டில் இடத்துக்கு உனக்கே மின்சாரம் கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும்? என்னோட வளங்கள் பொது, அவனவன் வளம் அவனவனுக்குன்னா நாங்கள் தமிழர்கள் பைத்தக்காரங்களா எப்படி? என்னோட நரிமலம் பெட்ரோல் எல்லாருக்கும், என்னுடைய அணு உலையிலிருந்து தயாரிக்கிற மின்சாரம் எல்லாருக்கும், என்னுடைய ஹைட்ரோகார்பன் மீத்தேன் நிலக்கரி எல்லாம் எல்லாருக்கும், உன்னுடைய நீர் வளம் உனக்கே, எப்படி இருக்குது அது? தமிழர்கள் மாண்புமிக்க மேன்மைமிக்க ஜனநாயகவாதிகள்ங்கிறதுனால வந்த பிரச்சனை. இந்த இன மக்கள் பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் பிழை செஞ்சதுனால இந்த பிரச்சனை. இந்த பாருங்க, மனிதாபிமானத்திற்கும் இழிச்ச வாத்தனத்திற்கும் ஒரு நூல் தான் இடையில இருக்கு. நாங்கள் எங்களுடைய மனிதாபிமானத்தை மற்ற மொழிகளை தேசிய இனங்கள் இழிச்ச வாத்தனம்னு நினச்சிக்கிற கூடாது. அதுலேருந்து மாறிக்கணும். சும்மா திரும்ப திரும்ப எங்களை வந்து ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது, அரவே தர முடியாது. அவன் கனடாக்காரங்கன்னு பரவாயில்ல, ஐயா சுப்பிரமணிய சாமி சொல்றாரு அவன் தண்ணி தரமாட்டா அப்படின்னு. இதை சொல்றதுக்கு ஒரு தேசிய கட்சி ஒரு தலைவர் எப்படி இருக்கு? இதையே நான் சொன்னேன்னு வச்சுக்கா, அவா பிரிவினைவாதி, அவா பொறுக்கிம்பர், எப்படி இருக்கு? தமிழ் ஃபாசிஸ்டும்பர், கன்னடனுக்கு ஒன்று எங்கன்னா கொன்னா கொடுமை.